அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அக்டோபர் 14 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே தினமணி பேப்பர்லேருந்தும் தி இந்து பேப்பர்லும் ஒரு பாயிண்ட் கூட விடாமல் டீட்டெயில்டாக எடுக்கப்படுகிறது. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து குரூப் 1 எக்ஸாம்ஸ் அண்ட் குரூப் 2 மெயின்ஸ் அளவுக்கு தான் எடுக்கப்படுகிறது. இது எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் பிஇசி டெட் அனைத்திற்குமே பயன்படக்கூடிய அளவில் எடுக்கப்படுகிறது. இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் எங்களுக்கு நிறையா வீடியோஸ் போடணும் அப்படின்ற உத்வேகத்தை அளிக்கும். ஓகேங்களா? நம்ம இன்றைக்கான ஃபஸ்ட் குவஸ்டின் பார்க்கலாம் வாங்க. ஓகே, இலவச மின் திட்டங்களுக்கு ஆதார் இணைப்பு கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு அரசு வந்து சொல்லியிருக்காங்க. எந்த அரசு அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாடு அரசு தான் சொல்லியிருக்காங்க. என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லா இடத்துலையுமே ஆதார் இணைப்பு கட்டாயம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அரசாங்கம் வந்துட்டு இப்போ 100 யூனிட் வந்துட்டு இலவச மின்சாரம் வந்து வழங்கிட்டு இருக்காங்க, நம்மளுக்கு தெரியும். ஸோ அது வந்துட்டு இனிமேல் வந்து வழங்கணும் அப்படின்னா ஆதார் இணைப்பு அந்த இதோடைய கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த செஷன் பார்க்கலாம். ஜல் ஜீவன் அப்படின்ற திட்டத்தில் தமிழ்நாடு அடைந்துள்ள இலக்கு எவ்வளோ அப்படின்னா, ஜல் ஜீவன் மிஷனில் தமிழ்நாடு எவ்வளோ சார் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா, 55.63% வந்துட்டு அடைந்துள்ளதாக சொல்லப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து ஜல் ஜீவன் மிஷன் அப்படின்ற என்ன திட்ட செயலாக்கம், ஜல் ஜீவனாக என்ன அப்படின்னா, கிராமப்புற, நோட் பண்ணிங்க, இதுதான் க்வெஸ்சனாக வர மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது. கிராமப்புற அனைத்து வீடுகளுக்கும், கிராமப்புற அனைத்து வீடுகளுக்கும் குழாய் மூலம் குடிநீர், குழாய் மூலம் குடிநீர். ஓகே, குழாய் மூலம் குடிநீர் வழங்குறது தான் இந்த ஜல் ஜீவன் மிஷன், குழாய் மூலம் குடிநீர். ஓகேங்களா? இதில் தான் வந்துட்டு 55.63% வந்துட்டு இலக்கு அடைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் வந்து எத்தனை குடும்பங்கள் வந்து பதிவு செய்யப்பட்ட குடும்பங்கள் இருக்குது அப்படின்னா, இதிலே தரவுகள் கொடுத்துருந்தாங்க, 1.25 கோடி தரவுகள் வந்து குடும்பங்கள் இருப்பதாக வந்துட்டு வீடுகள் இருக்குது அப்படின்னு மட்டும் சொல்லப்பட்டிருந்துச்சு. ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம 2 வீக்ஸ்க்கு முன்னாடியே வந்துட்டு ஜல்ஜீவன் மிஷனில் தமிழ்நாடு வந்து 50% தாண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், மறுபடியும் கொடுத்துருந்தாங்க. அதில் இன்னொரு டீட்டெயில் என்னென்னா, இந்த ஆண்டில் வந்து 28.48 லட்சம் வந்து வீடுகள் வந்து இன்னும் வந்துட்டு ஆட் ஆகும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? நம்ம தேர்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். சர்வதேச நாடாளுமன்ற யூனியன் செயற்குழு கூட்டம் எங்கே நடைபெற இருக்குது அப்படின்னா, ருவாண்டா அப்படின்றதில் நடைபெற இருக்குது. இதில் 8வது கூட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 145வது சர்வதேச நாடாளுமன்ற யூனியன் செயற்குழு கூட்டம், 145வது கூட்டம் ருவாண்டாவில் நடைபெறுகிறது. இதில் வந்து எத்தனை உறுப்பு நாடுகள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 178 உறுப்பு நாடுகள் இருப்பதாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்ன முக்கியமான க்வெஸ்சன்னா, தான் செயற்குழு கூட்டம் இருக்குல்ல, அதில் வந்துட்டு நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒருத்தவங்களை உறுப்பினராக சேர்க்க உள்ளாங்க. அவங்க பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபராஜிதா சாரங்கி. இவங்க யாருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு லோக்சபாவினுடைய எம்பி தான் இந்த அபராஜியா சாரங்கி. இவங்க எந்த கட்சியை சார்ந்தவங்க அப்படின்னா, பிஜேபி. எந்த கட்சி அப்படின்னா, பிஜேபி கட்சியை சார்ந்தவங்க தான் இந்த அபராஜிதா சாரங்கி. இவங்க ஆல்ரெடி வந்துட்டு ஐஏஎஸ் ஆக இருந்தவர்கள், ஐஏஎஸ் பதவி வந்து ராஜினாமா செய்துட்டு பிஜேபியுடன் இணைஞ்சு இப்போ இதில் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்துட்டு இப்போ இந்த செயற்குழு கூட்டத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க, 145வது கூட்டத்திற்கு. ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து இவங்க அந்த அபராஜிதா சாரங்கி அப்படின்னா எந்த மாநிலத்தில் இருக்காங்க அப்படின்னா, ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரினுடைய எம்பி. ஓகேங்களா? ஓகே, அடுத்த க்வெஸ்சன் நம்ம பார்க்கலாம். ஓகே, பொருளாதார இலக்கை வந்து எட்ட இந்தியாவுக்கு வந்து பல சீர்திருத்தங்கள் அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஐஎம்எஃப் அவங்க தான் சொல்லியிருக்காங்க. நம்ம எஸ்டர்டேவே வந்துட்டு ஐஎம்எஃப் வந்துட்டு பார்த்தோம், 6.8% வந்துட்டு இந்த இலக்கு வந்து சரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம். எத்தனையில் ஜூலையில் வந்து 7.4 இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து இப்போ வந்து அது 6.8 குறைஞ்சிருக்குன்னு சொன்னாங்க. இயர் ஸ்டார்டிங்கில் 8.2 இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து குறைஞ்சு இப்போ 6.8 தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து 10 ட்ரில்லியன் அமெரிக்காவினுடைய மதிப்பை எட்ட இந்தியா நிறைய சீர்திருத்த செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஎம்எஃப் வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? 2022-23 வந்துட்டு பொருளாதாரம் வந்துட்டு நிறையா காரணங்களால் சரிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? ஓகே ஓகே, அனைத்து இந்திய சட்ட அமைச்சர்கள் மாநாடு எங்கெங்கே நடைபெறிய போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஜராத்தினுடைய ஏக்தா நகர் அப்படின்ற இடத்துல தான் அனைத்து இந்திய சட்ட அமைச்சர்கள் மாநாடு வந்து நடைபெற போகிறது. ஓகேங்களா? அடுத்து 6வது க்வெஸ்சன் நம்ம பார்க்கலாம். உலக துப்பாக்கி சுடுதல் போட்டி நடைபெறும் இடம் எங்கே அப்படின்னா, எங்கெங்க, எகிப்தில் தான் நடைபெறுது. எங்கே நடைபெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எகிப்தில் தான் நடைபெறுது. என்ன சொல்லலாம், ஐஎஸ்எஸ்எஃப்னு சொல்லுவாங்க, ஐஎஸ்எஸ்எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து. ஓகேங்களா? எகிப்தில் நடக்குது. இதில் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் மகளிர் ஜூனியர்
மகளிர் 25 மீட்டர் ரைஃபிள் பிரிவில், 25 மீட்டர் ரைஃபிள் பிரிவில் என்ன அப்படின்னா ப்ரோன்ஸ் வந்து இந்தியாவை சார்ந்தவர்கள் வாங்கியிருக்காங்க, ப்ரோன்ஸ் மெடல் வந்துட்டு வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, அது இம்பார்ட்டன்ட். அடுத்தது 4வது வந்தே பாரத். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் நேற்று எஸ்டர்டேவே, 4வது வந்தே பாரத் வந்துட்டு தொடங்கப்பட்டிருக்கு. ஹிமாச்சலை தொடங்கினார் முதலமைச்சர் பிரதமர் அவர்கள் தொடங்கி வச்சுருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்தோம். 3வது வந்தே பாரத் குஜராத்தில் தொடங்கி வச்சுருந்தார். இந்த சென்னை என்ன சார் அப்படின்னா, இதெல்லாம் தயாரிக்கிறது யார், ஐசிஎஃப் ஃபேக்ட்ரி சென்னையில் தான் இந்த வந்தே பாரத் தயாரிக்கப்படுகிறது. இதில் என்ன சார் இப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2023 ஆகஸ்ட்டுக்குள்ளே 75 வந்தே பாரத் ரயில்கள் வந்து விடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு நியூஸ் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, வந்தே பாரத் சரக்கு ரயில்களும் அறிமுகம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. ஓகேங்களா? இதை பற்றி நம்ம ஆல்ரெடி வந்து வந்தே பாரத்தை பற்றி மெயின்ஸ் கிளாஸ் வந்து நடத்தியிருக்கோம். ஓகேங்களா? குரூப் 2 மெயின்ஸ் கிளாஸ் வந்தே பாரத் ஒரு டாபிக் போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஹரோலி மருந்து பூங்கா எங்கெங்கே இருக்குது? ஹிமாச்சல். இந்த முன்னாடி கொஸ்டின்ஸ் இருந்துச்சுல அதோட கனெக்ட் ஆனால் தான் இது. ஹரோலி மருந்து பூங்கா அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னா ஹிமாச்சல் இருக்குது. இதை பற்றி கொடுத்துருந்தாங்க ஒரு டீட்டெயில். இதில் வந்து 2000 கோடி முதலீடு வந்துட்டு போட உள்ளதாக வந்துட்டு பிரதமர் அவர்கள் அதில் சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது நம்ம எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். 2023 இந்தியாவில் வந்து மகளிர் ஐபிஎல் ஏலம் நடைபெற போவதாக சொல்லியிருந்தாங்க. இது ஜஸ்ட் ஒரு நியூஸ் தான். ஓகேங்களா? அடுத்தது 13 பேரை கொன்று தாக்கிய புலியை வந்துட்டு எந்த மாநிலம் அப்படின்னா மகாராஷ்டிரம். அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டானது என்ன அப்படின்னா, அந்த புலியினுடைய பெயர் என்ன? CD1. புலியினுடைய பேர் தான் கேட்க வாய்ப்பு இருக்கும், CD1 தான். ஓகேங்களா? ஓகே, 13 பேரை கொண்டுருச்சு இந்த புலி. அதனால் வந்துட்டு சுட்டு கொண்டுட்டாங்க, கொண்டுட்டு புலியை வந்து கொண்டு தான் பிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து இன்னொன்று கொடுத்துருந்தாங்க, செய்தி மக்கள் தொடர்பு துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் செயற்கைக்கோள் பேசி, அதாவது சேட்டிலைட் ஃபோன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது என்ன அப்படின்னா, தகவல் இல்லாத இடங்களுக்கும் வந்துட்டு அந்த தகவல் இல்லாத இடங்களில் சில டவர் கிடைக்காது, அந்த பிரச்சனையெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக. அடுத்து வந்து செய்தி மக்கள் தொடர்பு துறையில் இருக்கவங்க செயற்கைக்கோள் சேட்டிலைட் ஃபோன் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒரு இதை பார்க்கலாம். உச்சநீதிமன்றத்தில் இது வந்து பார்க்கலாம். என்ன சார் இதெல்லாம் நம்ம பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போயுமே வந்துட்டு ரொம்ப பீக்கில் போய் கொண்டிருக்கிற வழக்குகளை வந்து நம்ம பார்க்கணும், அதிலிருந்து கொஸ்டின்ஸ் வர வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதன் அடிப்படையில் இதை நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி ஹிஜாபோட பிரச்சனை வந்துட்டு கர்நாடகாவில் போயிட்டு இருந்துச்சு. கர்நாடகா வந்து ஒரு ஸ்கூலில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிஜாப் வந்துட்டு அணிஞ்சு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகா வந்து சொல்லியிருந்தாங்க. அதை எதிர்த்து தான் வந்துட்டு உச்சநீதிமன்றத்தில் வந்துட்டு முயல் முறையீடு வந்து பண்ணப்பட்டிருந்துச்சு. அதில் என்ன அப்படின்னா, இரண்டு நீதிபதிகள் இருக்காங்க அந்த உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டதில். இரண்டு நீதிபதி இருக்காங்க, அதில் ஒரு நீதிபதி என்ன பேர் என்ன அப்படின்னா ஹேமந்த் குப்தா, இன்னொரு நீதிபதி ஒரு பேர் கதன் ஷூத் சியா அப்படின்றவங்க. அதில் ரெண்டு பேருமே வெவ்வேறு கருத்துக்கள் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி நிலையங்களில் ஹிஜாப் அணிவது வந்து மதச்சார்பன்மைக்கு எதிரானது, மதச்சார்பனை செக்குலரிசம் அப்படின்றதுக்கு எதிரானது. ஸ்கூல் அப்படின்றது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒன்று தான், அதில் வந்து ஒருத்தர் மட்டும் ஒரு மதம் சார்ந்து உரையை வந்து அணிஞ்சு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹேமந்த் குப்தா அவர்கள் ஒரு தீர்ப்பை வந்து எழுதியிருந்தார். இன்னொரு கதன்சு துஷியா அப்படின்றவர், ஹிஜாப் அப்படின்றது அவரவருடைய விருப்பத்தை சார்ந்தது, அது நம்ம வந்து அதில் எந்த இன்டரப்ஷனும் பண்ண முடியாது, அது வந்து அவங்களோட விருப்பத்தின் அடிப்படையில் நம்ம போடுறதும் போடாததும் அவங்களுக்கான விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு கதன்சு துஷியா அப்படின்றவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ரெண்டு பேருமே வித்தியாசமான தீர்ப்பு கொடுத்ததுனால நம்மளுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக யூ லலித் என்னா 3வது கட்ட நீதிபதியை ஆட் பண்ணி தீர்ப்பு வழங்க அறிவுரை கூறப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இப்போ கர்நாடகத்தினுடைய முதல்வர் யாருக்க பசவராஜ் பொம்மை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ வந்து முடிஞ்சு. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் நிறையா வீடியோஸ் போடணும் அப்படின்ற எங்களுக்கு உத்வேகம் அளிக்கும். ஓகேங்களா? நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.